والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. وما أتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. நகரங்களுடைய மாநாட்டை தமிழ் மாநில ஜமாட்டு தொடர்பாக சார்பாக நடைபெறுகின்ற இந்த முதல் மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தும் வகையில் பெரம்பலூர் மாவட்டம் அறிந்து பொறுப்பேற்று பெரம்பலூர் மாவட்டத்திலேயும் சிதம்பரம் நகரத்திலே இவ்வளவு சிறப்பாக விழா குழுவினர்கள் மிகப்பெரிய ஏற்பாடு செய்து பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருவிழா நடப்பதற்கு குழந்தைகளுக்கு ஊக்கமும் ஆக்கமும் செய்திருக்கிற இந்த நல்ல நிலையை நினைத்து பார்க்கும்போது அவர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை ஜமாத்துடன் சபையினுடைய பிராந்தியாக நான் வைத்துக் கொள்வேன். இங்கே தமிழர்களின் குறிப்பிடத்தக்கவர்களாக இங்கே கலப்பணியாற்றியவர்கள் நன்றி யோசனா அவர்கள் அடுத்து ஆஜி செல்லப்பா என்ற அவர்கள் அவர்களுடைய சகோதரர் அவர்கள் ஆஜி எஸ் முகமது அவர்கள் ஒவ்வொருவருடைய பெயர்களையும் அவர்கள் கையிருக்கின்ற சேவைகளையும் எடுத்து சொல்லிக் கொண்டே போவதனால் இங்கே மாநாட்டினுடைய வேலைகளில் மற்றவைகளை பற்றி நான் பேச முடியாது. அந்த அளவுக்கு அவர்களுடைய கடற்பணி மிகவும் முக்கியமானதான். அவர்கள் அரசியலிலே ஈடுபட்டவர்கள். அரசியலிலே அவர்கள் மாநாடுகள் பல மாநாடுகளை நடத்தியவர்கள். ஆனால் பிரமத்தை கேட்டுக் கொண்டதற்காக தமிழ்நாடு மாநில ஜமாத்துலமா சபையினுடைய இந்த கோரிக்கையை ஏற்று மிகப்பெரிய ஏற்பாட்டினை அவர்கள் அவர்களுடைய உழைப்பின் மூலமாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். பிரமாக்கள் கடலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் சபில்லா அவர்கள் அதே ஒன்று மாவட்டத்தினுடைய பொருளாளர் அருமை சகோதரர் சலாஹுத்தீன் மோலி சலாஹுத்தீன் அவர்கள் இன்னும் வளமாக்கள் எல்லோருமே கடலூர் மாவட்டத்தினுடைய வளமாக்கள் அத்தனை பேர்களும் அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். அருகே ஜாமியா மந்தோடனுமான அறிவு கல்லூரியினுடைய முதல்வர் தமிழ்நாடு அரசினுடைய கடலூர் மாவட்ட காரியார் அவர்களுடைய ஊக்கமும் அவர்கள் கொடுத்த செல்வம் அவர்கள் என்னோடு சேர்ந்து பல நிகழ்வுகளை இங்கே வந்து ஆலோசனைகளை கலந்து கொண்டதும் நடத்த முடியாத எல்லோரும் சேர்ந்து இணைந்து உலமாக்கள் அத்தனை பேர்களும் கடலூர் மாவட்டத்தினுடைய உலமாக்கை பம்பரமாக சுழந்து அவர்கள் சேவை செய்கிறார்கள். அதே போன்று இங்கே சிதம்பரம் நகரத்தில் இருக்கின்ற சகோதரர்கள் அத்தனை பேர்களும் எல்லோரும் இணைந்து இந்த மாநாட்டை
சிறப்புகளுக்கு வேலை செய்தார்கள் கூட தம்பி செல்லப்பாவையும் தம்பி மக்கீனையும் சகோதரர் மோகனி ஐயாவையும் குறிப்பாக நாங்கள் சொல்லியிருந்தோம் என்றால் இந்த மாநாட்டு பந்தரையே அவர் நாட்டில் படுத்திருக்கிறார். இந்த மழையின் போது இரவிலே அண்ணாசெல்லி தாங்கும் காரணமாக இந்த மாநாட்டு பந்தல் குளிர்விக்கப்பட வேண்டும். இங்கே வரக்கூடியவர்கள் தன்னுடைய அறிவுகளுடைய பேச்சை சந்தோஷமாக உட்கார்ந்து கேட்க வேண்டும் என்பதற்காக அல்லாது வெளியிலிருந்து மழை பொழிய வைத்திருக்கலாம். அங்கே சுற்றுச்சூழலால் நடைபெறுகின்ற அந்த மண்ணை அவர்களின் கடவுள் நடப்பதற்கு சிரமமாக இருக்கும் என்பதால் அவர்களெல்லாம் பல நாளில் மண்ணை போட்டவர்களை அனுப்பி மக்கள் வருவதற்கு வசதி செய்வதற்கு ஏற்றாற்போல் குறிப்பிட்ட நேரத்தில் கூட்டத்தை ஆரம்பிப்பதற்கான எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்ற நன்றி உணர்வோடும் இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன். தவிர தனிப்பட்ட யாரையும் நான் தூக்கிவிட்டதன் காரணத்தினால் அவர்கள் உயர்ந்துள்ள போவதும் இல்லை. யாரையும் நான் விட்டுவிட்டதன் காரணத்தினால் யாரும் கண் காண்பு போவதும் இல்லை. எல்லோரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். முழுக்க முழுக்க தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்களோ அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் அல்ல அல்லாதவர்களுக்கு அவர்களுக்காக நான் வாழ்த்துகிறேன். அவர்களுடைய வாழ்வு வளர அவர்கள் நிம்மதியோடு வாழ உலகத்திலும் நலவழக்கத்திலும் அல்ல அல்லாதவர்களுடைய அளவுக்கு வாழ வளமோடு வாழ நான் வாழ்த்தி என்னுடைய என்னுடைய கனவுகளைக்கு வருகிறேன். அங்கிருக்கிறேன் நடிகர் நாயகன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பெருவிழாவில் தமிழகத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான உலகத்தின் பேச்சாளர்கள் எல்லாம் இங்கே பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் மூன்று அரங்கமாக தீர்மானித்திருக்கிறோம். ஒரு அரங்கம் சமூக நலனுக்கு அரங்கம், இரண்டாவது அரங்கம் ஆய்வு அரங்கம், மூன்றாவது அரங்கம் சரியத்த அரங்கம், உலமாக்களுக்கு தனிப்பட்ட ஆயுதங்கள் அரங்கம் எந்த ஒரு அரங்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். ஆயுதங்களுக்கு வயதளிப்பதற்கென்று மாபெரிய உலமாக்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையில் வருகிறார்கள். இளைஞர்களை நடை நோக்கிய இடங்களில் அடைவார். இங்கே பொதுமக்களுக்கான அரங்கம் தான் இது. அந்த உலமாக்களுக்கு நடத்தப்படுகின்ற இடம் தனியாக அரங்கத்திலே நடைபெறுகின்ற பலவிதமான அரங்கங்கள் ஏற்படுத்தப்படுவதற்கான காரணம் என்ன? இப்போது வேற்றுமையில் ஒன்றுமே என்ற நிலையில் இருக்க வேண்டிய இந்த நம்முடைய தாய்நாட்டில் ஒற்றுமை சிலை கொண்டு இருக்கிறது. அது ஒரு கேள்விக்குறியாக காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தவறான எண்ணம் உள்ளவர்களுக்கு முஸ்லிம்கள் யாரும் அவர்களுக்கு தவறான இயக்கப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக சமூக நல்லிணக்கம் அரங்கம் என்ற அரங்கத்தோடு இந்த மாநாடு ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் எல்லா சமுதாயத்தோடும் இணைந்து வாழப்படுகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு நுழையும் போது மதீனாவிலே முஸ்லிம்கள் மட்டும் இல்லை, முஸ்லிம்களும் இருந்தார்கள். அங்கே வந்தியர்களாக இருந்த
வத்தியாதிகளாக வணிகம் செய்து கொண்டவர்களை சுரண்டிக் கொண்டிருந்த யூதர்களும் இருந்தார்கள். அந்த வக்தியருடைய வாழ்வில் சுரண்டிக் கொண்டிருந்த யூதர்களும் அங்கே கொண்டிருந்தார். அங்கே முஸ்லிம்களும் இறைவனுக்கு இணையப்பிக்கை கூடிய பல மதத்தவர்களும் இருந்தார். பல கலாச்சாரங்களில் பல தோல்வி உள்ளவர்களும் இருந்தார். இவர்களுக்கு மத்தியில் தான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக கூட்டவே இருந்தார். அங்கே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யூதர்களிடத்திலேயும் வாழ்ந்து அதே நேரத்தில் அங்கே வாழ்கின்ற மாற்று மருந்து சகோதரர்களிடத்திலேயும் அது மெய்யான வார்த்தை அல்ல, அது பொருத்தமான வார்த்தையாக தான் இருக்கும். அப்படித்தான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சமுதாயத்தினர்களோடும் அவர்கள் ஒப்பந்தங்களை செய்து இணக்கத்தோடு வாழ்வதற்கு தான் இருந்தார். எதிரிகளிடத்திலும் கூட பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிரியாக இஸ்லாத்தை கருதியவர்களும் கூட அவர்களிடத்திலேயும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணக்கமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டார். அதையும் மீறி அவர்கள் அழிக்கும் போதுதான் அந்த அரியர்களையும் பல சந்தர்ப்பங்களையும் தாங்கி 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 அதற்கு தலை இனி தாங்க முடியாது என்ற நிலை வரும்போதுதான் வந்து அல்லாஹ்வால் எது தாக்குவதற்கு அனுமதி எதிர்காட்டுதலுக்கு காரணம் என்று கொள்வார்கள் அந்த கூட்டம் வழி செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு ஒரு கூட்டம் பார்க்கப்படுகிறார்கள். அவர்களுடைய உடல், அவர்களின் உயிர், அவர்களின் பொருள் எனக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில் ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் முஸ்லிம்கள். அந்த முஸ்லிம்கள் அழிக்கப்பட்டால் எதிர்காட்டுதல் நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. நல்லா சொல்லுகின்ற வார்த்தை அனுமதி தரப்படுகிறது என்று சொல்ல அதுவரை அனுமதி கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லா சகோதரர்களோடும் இணக்கமாக வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை மொழியைத்தான் அதற்கு சூழலா சிறந்தாமல் அவர்கள் உலகத்திற்கு கற்றுத்தார்கள். கிராமத்துடைய ஆளுமையாக அகிலத்திற்கும் அழுக்குறையாக அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட சூழலா சிறந்தாமல் உலகத்தில் வன்முறையை எந்த நிலையிலும் ஆதரிக்கவில்லை, எந்த நிலையிலும் வன்முறையை ஒழுக்கவில்லை. வன்முறைக்கு பெருமையான எதிரியாகவே வாழ்ந்த பெருமையான வன்முறை இந்த சமுதாயத்தில் திணிக்கப்பட்டது. ஆனால் இந்த சமுதாயம் நம்முடைய ஆரம்பித்தாக பெருமான சகலாவதம் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்று வரையினால் வரை எவனாலும் எந்த ஒரு இரு உதாரணத்தை கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சமூக அரங்கத்தை போல் வாழ்கின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கியவர்கள் தான் அதற்கு சூழலா சிறந்த அவர்கள் இதை மனதிற்கு வருத்தப்படுகிறேன். முடிக்க வேண்டும் என்ற காரணம் சமூக அங்கீகாரங்கள் என்பதை ஒரு அமைச்சர் அந்த அமைப்பை தான் முதலிலே ஆசிரியர் என்றும் அந்த அமைப்பை கொண்டு நாம் என்ற 23 ஆண்டுகளாக போல காரணத்தார்களோ அந்த உயர்ந்த நம்பிக்கை அங்கீகத்தை உலகத்திற்கு உலகங்களிலே சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் சமூக நல்லிணக்க அரங்கத்தை கொண்டு இந்த பெருமாநாடு ஆரம்பிக்கிறது. இதற்கு பிறகு ஆய்வரங்கம், அந்த ஆய்வரங்கத்திலே இஸ்லாமிய பொருளாதார அமைப்புகள்,
இஸ்லாம் வட்டி இல்லாத பொருளாதாரத்தை உலகத்திலே நடைமுறைப்படுத்த முடியுமா? அப்படி நடைமுறைப்படுத்தினால் வெற்றி ஏற்படுமா என்பவைகளை எல்லாம் சந்தேகித்துக் கொண்டிருக்கின்றோம். வட்டி இல்லாமல் எப்படி வணிகம் செய்வது? வட்டி இல்லாமல் எப்படி தொழில் செய்வது? நாடுகள் நடைபெற வேண்டும் என்றால், அரசுகள் நடைபெற வேண்டும் என்றால், வட்டி இல்லாமல் எப்படி அரசுகளை நடத்துவது என்றெல்லாம் பரிந்துரைத்துக் கொண்டிருக்கின்ற இல்லை இல்லை, பொருளாதாரத்தில் இஸ்லாமிய பொருளாதாரம் நகரத்தையும் திறக்க வந்த உடல் முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டிய அற்புதமான பொருளாதாரம் வட்டியால் தான் இது உலகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது, உலகம் நாசம் அடைந்து கொண்டிருக்கிறது. வட்டியின் காரணத்தினால் தான் உலகத்தினுடைய பொருளாதாரம் சீரழிந்து சின்னாபின்னமாகி சாதாரண மனிதர்களின் கஷ்டத்திலே உழைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏழைகள் மிக ஏழைகளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நடுத்தர மக்கள் ஏழ்மைக்கு தரப்படுகிறார்கள். வெறும் பணக்காரர் ஒரு கூட்டத்தாளிகளிடத்திலேயே போர் போய் உறுதியிலே இந்த நிலை மாற்றப்பட வேண்டுமானால் பொருளாதாரம் கண்ணியமான பொருளாதாரமாக இருக்க வேண்டும். அந்த பொருளாதாரம் இஸ்லாம் காட்டிய பொருளாதாரத்தை தவிர்த்து உலகத்திலே எந்த பொருளாதாரமும் மக்களுக்கு உணர்த்துவதற்காக ஒரு ஆய்வரங்கத்தையும் அவருடைய தலைமையில் இந்த காலகட்டத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய இரண்டு வேலைகள் எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்பவைகளை பற்றியெல்லாம் அவர்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல்களை தெளிவான விளக்கங்களை அவர்களுக்கு விளக்குவதற்காக ஆகியோர்கள் அரங்கம் என்று நம்மளுடைய கேள்வி ஜாமியா அவர்கள் ஊரடங்கு அவர்களுடைய தலைமையிலே அது தனியாக உலமாக்கள் மட்டும் உலமாக்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையிலே நடைபெறுகிறது. எனவே நடைமுறையில் ஒரு அதுதான் முக்கியமான நிகழ்வு. இந்த மாநாட்டினுடைய நிறைவு நிகழ்வாக நமது தமிழ்நாடு மாநில ஜமாத்துலமா சபையினுடைய கண்ணியமிக்க பொதுச் செயலாளர் முகமது ரிலாஹத் அவர்களுடைய தலைமையில் நடைபெறுகின்ற அந்த கூட்டத்தில் அது சரியத்தை அமைத்து தந்திருக்கின்ற பாதை அல்லாஹ்வும் அவருடைய திருக்குறளும் நாம் சொல்வதற்காக அமைத்து தந்திருக்கின்ற அந்த பாதை நடைபோட்டால் நமக்கு வெற்றி இருக்கிறது. அந்த பாதையை நிறைவேற்றி வேற்று பாதைகளை நாம் கழித்தால் போய் சேர வேண்டிய இடம் நவும் எல்லாம் நரகமாக இருக்குமே தவிர சுவனத்தை எட்டி கூட பார்க்க முடியாது. அவைகளை உணர்ந்துவதற்காக சரியத்த அரங்கம் என்ற அரங்கத்தை எதிரே நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். மாநிலத்தினுடைய பொருளாளர் மாநில ஜமாத்துலமா சபையினுடைய கைது மிக்க பொருளாளர் மௌலானா முகமது காசிம் அஹ்மத் அவர்கள் மாலையிலே அவர்கள் உரையிலிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒரே ஒரு முக்கியமான உரை அவர்கள் மாலையிலே உரையிலிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நல்ல ஒரு மாற்ற நேரத்தை மட்டுமல்ல உலகத்தினுடைய அணுகுமுறைகளையும் புரிந்தவர். அதே நேரத்தில் ஒரு வக்கீல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய படிப்பும் இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த விஷயத்தை தெளிவாக சட்ட பிரச்சனைகளை முறையாக அணுகக்கூடிய அறிவாற்றலும் திறமையும் அவர்களுக்கு இருக்கிறது. அதனால் இஸ்லாமிய சட்டங்கள் யாருக்கும் எந்த வகையிலையும் கேட்கக்கூடிய வகைகள் இல்லை. எங்களை நாங்களாக வாழ்வதற்கு விடுங்கள். நாங்கள் உங்களிடத்திலே வந்து வாழ்வு பிடித்து கேட்கவில்லை. நாங்கள் நாங்களாக இருப்பதற்கு எங்களுக்கு வந்திருக்கீர்கள். நீங்கள் நீங்களாக இருப்பதற்கு எல்லா வகையிலும் நாங்கள் உறவையாக இருக்கிறோம். நாங்கள் யாருக்கும் எதிர்கள் இல்லை.
எல்லோருக்கும் நாங்கள் நண்பர்கள். எங்களுக்கு வந்து அல்லாஹுவால் சொல்லித் தரப்பட்டிருக்கின்ற வாழ்க்கைக்கு லக்கும் தீனுக்கும் பெயரில் உங்களுக்கு உங்கள் மார்க்கம், உங்களுக்கு உங்கள் நலம், எங்களுக்கு எங்கள் மார்க்கம். நாங்கள் வழி நான் எங்களுடைய வழியை உங்களுக்காக விட்டுத்தர முடியாது. நீங்கள் எங்களுடைய வழியை விட்டுத்தர வேண்டும் என்று நாங்கள் கேட்கவும் மாட்டோம். நீங்கள் நீங்களாகவே இருங்கள். அப்படி இல்லாவிட்டால் சத்தியத்தை வளர்ந்து நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்தாலக்கூடிய செயல்பட எதிர்ப்பதை கொண்டது இஸ்லாம். இஸ்லாம் மார்க்கத்தில் யாரையும் பலவந்தப்படுத்தாது, யாரையும் நிர்பந்தப்படுத்தாது. சத்தியத்தை பொறித்தவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள், வருகிறார்கள் என்றால் அந்த அவர்களுடைய இஸ்லாத்தை புரிந்து வருகிறார்கள் என்றால் இஸ்லாம் அது தன் பக்கம் மற்ற மக்களை ஈர்க்கிறது என்று புரிந்து கொள்ளப்பட வேண்டிய அதற்காக மற்றவர்களை கொண்டு என்பது அலாவியர்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நான் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அவர்களுடைய வாழ்வு, அவர்கள் கண்ணியமான அவர்களுடைய வாழ்வும் வாழ்க்கும் நமக்கு அதுதான் நமக்கு முன்பாயி எங்களுக்கான சூழ்நிலை சொன்னார். பெரும்பாலான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் உங்களுக்கு அழகான முன்மாதிரியை என்றார். இது முன்மாதிரி என்று பெருமானாரை சொல்லியிருப்பது அவருடைய சகாபாக்கள் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லவில்லை. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழி நடப்போம் என்று சொல்வதை சொல்வார்கள். தேர்ந்தெடுத்தோ அந்த அல்லாஹ்வே சொல்கிறான், அவரில் மட்டும்தான், அவரில் தான், அவரை தவிர வேறு எவரிடம் நீங்கள் தேட வேண்டாம். அழகிய முன்னாடி அந்த அழகிய முன்னாடி எது சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் அவர்களுடைய